ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டைம்ஸ் அப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ், ஹெல்த் ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை ஏன் திடீர்னு நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா, சில பேரால் வந்து இதெல்லாம் வந்து வெளியில் கேட்க முடியாது, ஒரு மாதிரி சென்சேஷனல் இஷ்யூவாக நினைப்பாங்க, ஐயோ நம்மளை ஏதாவது வேறு ஏதாவது நினச்சிருவாங்களோ அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வந்து இதை ஈவன் அப்பா அம்மா கிட்ட கூட அம்மா கிட்ட கூட வந்து ஷேர் பண்ண முடியாமல் ரொம்ப ஃபீல் ஆகியிருப்பாங்க. அதனால் வந்து நான் இதை இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் உங்கள் முன்னாடி இன்றைக்கி உட்காந்துருக்கேன். ஓகே, நம்ம வந்து என்ன ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எல்லா ஃபீமேல்ஸும் அட்லீஸ்ட் அவங்களுடைய லைஃப் டைமில் ஒரு டைமாவது இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். எந்த இன்ஃபெக்ஷனும், ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன், இதில் நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய டைப் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு போகிறோம், முன்னாடியெலாம் வந்து நாலேஜ் அவேர்னஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லும் போதே வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க மைண்டில் தாட்டில் வர என்ன விஷயம் அப்படின்னு என்ன விஷயம் அவங்களுக்கு மைண்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, ஐயோ நமக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கே, கேன்சராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு தாட் வரும். ஓகே, ஸோ நான் அதுக்காக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃபெக்ஷன் வருதுனாலே அது வந்து ஏதோ நம்ம உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் அதுக்காக டைரெக்டாகவே நீங்கள் வந்து கேன்சர்னு போயிட வேண்டாம். ஓகே, அதில் வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இன்ஃபெக்ஷன்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, காமன் ட்ரீட்டபிள் இன்ஃபெக்ஷன்ஸ்னு சில இன்ஃபெக்ஷன் இருக்குது. அதில் வந்து சில இன்ஃபெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர், 1 வருஷத்துக்கு மேலேயே கூட வந்து நிறைய பேஷண்ட்ஸ் சஃபர் ஆவாங்க. இடைக்கு வந்து அந்த அடி வழியாக ஸ்வாப் எடுக்கிறது, டெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் வேறு இஷ்யூஸு. இப்போ நான் எதுக்காக இதை வந்து சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் எதனால் உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி கண்டினியூஸாக, சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தோ அவங்க ட்ரீட்மெண்ட்லேயே இருந்தால் கூட அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோலே ஆகாது, அந்த அளவுக்குலாம் நிறைய பேர் சஃபர் ஆவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நான் இந்த டாபிக் ரிலேட்டடாக எடுத்து பேசணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் நான் பேசுகிறேன். இது கொஞ்சம் சென்சேஷனல் டாபிக் தான், ஆனாலும் நம்ம அதை பேசுறதுக்காக ஹெசிடேட் பண்ணோம்னாக்கா நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்காம போயிடும் அப்படின்றதுனால தான் நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வெஜைனல் டிஸ்சார்ஜ், ஓகேவா, அப்பார்ட் ஃப்ரம் த மென்சுரல் ப்ளீடிங், பீரியட்ஸுக்கும் இடப்பட்டது. பீரியட்ஸ்னால் நமக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் பீரியட்ஸ்லேயே வந்து சில பேருக்கு வந்து ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னாக்கா உடனே போய் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும், ஏன்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் த பீரியட்ஸ், ஓகே. இடப்பட்ட நாளில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ்னு ஒன்று இருக்குது, அது வந்து எல்லாருக்குமே நார்மலாக இருக்கிறது தான். ஆனால் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்டி ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்டி ஒயிட்னாக்கா வந்து இந்த தயிர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து சில பேருக்கு வந்து டிஸ்சார்ஜஸ் வரும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கீழ்ப்பாகம் வந்து பயங்கரமாக அரிப்பாக இருக்கும், அரிச்சிக்கிட்டே இருக்கும், அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பப்ளிக் ஏரியாவில் போகணுன்னா கூட அவங்களுக்கு பயங்கர இச்சிங்கில் சொரியணும், எப்படியாவது கை வச்சு சொரிஞ்சணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இது வந்து சிரிக்கிறதுக்காக நான் சொல்லலை, இது கண்டிப்பாக ஒரு சென்சேஷனல் இஷ்யூ. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு டாக்டரை பார்த்து ட்ரீட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் காண்டாக்டில் இருக்கிறீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டையும் அது வந்து அஃபெக்ட் பண்ணும், ப்ளஸ் அதனால் நிறைய ப்ராப்ளமும் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே யூட்ரஸ் கர்ப்பப்பை வரைக்கும் போய் அது உங்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து ஃபீலாக இருக்குது, யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, ஈவன் உங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி, இந்த மாதிரி இச்சிங்காக இருக்குது, இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னும் போதே உங்களுக்கு தெர் இஸ் சம் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த டைப் ஆஃப் கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷனுன்றதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. அதுக்கு வந்து நம்ம அந்த ஸ்வாப் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இல்லாமல் சில சில சிம்டம்ஸும் இருக்குது, அதை வச்சு இது வந்து பூஞ்சா இன்ஃபெக்ஷனா, மீன்ஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனா, இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா, அதெல்லாம் நம்மளால் மீன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இருந்தாலும் ஒன்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து இது பூஞ்சா இன்ஃபெக்ஷன் நினச்சி நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, மேபி அது பாக்டீரியலாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து மேலே மேலே கூடி போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு டாக்டரை போய் மீட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து என்ன கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது, ஓகே.
ஓகே, சப்போஸ் நீங்கள் ஸ்வாப் எடுத்தீங்க, டாக்டரை பார்த்தீங்க, அது கேண்டிடியாசிஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, பூஞ்சா இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களோட உங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களை சரி பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெய்லி கண்டிப்பாக கம்பல்சரி நிறைய தண்ணி குடிக்கணும், மோர் தென் 2 லிட்டர்ஸ். இது வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, எல்லாருமே வந்து டெய்லி தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ பேருக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ஃபெயிலியராக இருக்குது, அது மாதிரி லிவர் ஃபெயிலியர் இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் தான் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி அட்லீஸ்ட்டு மோர் தென் 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர், மேக்ஸிமம் நமக்கு 2 லிட்டர்ஸ் போதும். ஆனாலும் நம்மளுடைய கிட்னியை நல்லா ஃபங்க்ஷன் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஸோ இந்த இந்த பூஞ்சா இன்ஃபெக்ஷனாக இருந்துச்சுனாக்கா, நீங்கள் போயிட்டு செக் பண்ணுறீங்க, க்ரோத் கேண்டிடா ஆல்பிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் வருது, டாக்டர் வந்து உங்களுக்கு சம் மெடிசன்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்னாக்கா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேண்டிடா இன்ஃபெக்ஷன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேண்டிடா ஆல்பிகன்ஸுன்ற ஆர்கானிசம் வந்து நார்மலாகவே நம்மளுடைய பாடியில் இருக்கிற ஒரு ஆர்கானிசம், ஏதோ ஒரு பிஹெச் இம்பேலன்ஸ்னால அதனுடைய நம்ம வர செக்ரிஷன்ஸ்னுடைய இம்பேலன்ஸ்னால வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாகிடுது. அதனால தான் நம்ம அது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம். ஸோ சப்போஸ் இது உங்களுக்கு கேண்டிடியாசிஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, ஆனால் வந்து இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்கும். உடனேலாம் சில பேருக்கு வந்து அவங்க நல்ல இம்யூன் பவர் இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் வித்தின் ஒரு 2 கோர்ஸ் ஆஃப் தெரப்பிலே வந்து, அதாவது சப்போசிட்ரி அடி வழியாக வந்து மாத்திரை வைக்கும் போது 2 கோர்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு சரியாக போயிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் 6 மந்த் வரைக்கும் அவங்க கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டாக்டர் நான் வந்து ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் கூட கண்ட்ரோலே ஆகலை, அந்த டேப்லெட் வைக்கும் போது நல்லாயிருக்கு, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் எனக்கு அந்த இச்சிங் ஸ்டார்ட் ஆகிடுது, திரும்பவும் அந்த செக்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து டாக்டர்ஸால் தே கேன் ப்ரிஸ்கிரைப், அவங்களால வந்து மெடிக்கேஷன்ஸ் மாத்திரம்தான் கொடுக்க முடியும், அதே மாதிரி அவங்களால அட்வைஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. அப்போ நம்ம தான் வந்து நம்மளுடைய இம்யூன் பவரை எப்படி வந்து நம்ம பூஸ்டப் பண்ணிக்கிறது நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி சில டாக்டர்ஸ் வந்து 1 டே ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுப்பாங்க, 1 டே சப்போசிட்ரி, அது வந்து பேஸ்ட் ஆன் த இன்ஃபெக்ஷன்ஸ் பொறுத்து. உங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னாக்கா சில பேர் 7 டேஸ் வரைக்கும் சப்போசிட்ரிஸ் கொடுப்பாங்க, சில பேர் மைல்டாக இருந்தாலும் சரி சிவியராக இருந்தாலும் சரி 1 டே சப்போசிட்ரி மாத்திரம் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 1 டேயோ 7 டே சப்போசிட்ரியோ வந்து சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. புதுசாக இப்போ வந்து மைக்கனோசோல் தான் சாதாரணமாகவே எல்லாருமே யூஸ் பண்ணுற சப்போசிட்ரி, இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா மைக்கனோசோல் தான் கொடுப்பாங்க. ஆனால் வந்து அது வந்து எப்படின்னா 200 mg 7 கேப்சூல், 7 நாளுக்கு கண்டினியூஸாக வந்து நைட்டில் தூங்கும் போது நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அடியில் வந்து சப்போசிட்ரி கை வச்சு கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அடி வழியாக வைக்கணும். இது ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் இந்த 7 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இன்ஃபெக்ஷன் ரெக்கரண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோஸையே நம்ம 100 mg அவைலபிலிட்டியாக எங்கேயாவது கிடைக்கிது அப்படின்னாக்கா ஃபார்மசியில் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். 200 mg இருக்கிறத 100 mg இல்லை 50 mg லோ டோஸாக நீங்கள் மேக்ஸிமம் 14 டேஸு, அதே டபுளாக 2 வீக்ஸாக இல்லை 14 டேஸ் அன்டில் 16 டேஸ் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணும் போது அப்போ என்ன பண்ணும், நீங்கள் கண்டினியூஸாக வந்து வைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபெக்ஷனுடைய அளவு குறையும். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்கன்றதுனால அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரும். ஓகே, இது வந்து நான் கண்கூடாக பார்த்தேன், ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு, அவங்க கண்டினியூஸாக இந்த மாதிரி கண்டினியூஸாக ரெக்கரண்ட்டாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு சொல்ல முடியல, ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து கேட்குறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இப்படிலாம் இருக்கோ அப்படிலாம் இருக்கோ நம்ம சொல்லுவோம், ஆனால் அது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவங்க வந்து அந்தளவுக்கு ஃபீல் பண்ணி அந்த டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வரும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அவங்க எவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்காங்க, ஒரு ஒரு டைமும் வரும்போது சாம்பிள் அனுப்பணும், சேம் க்ரோத்து, மிக்ஸ்டு க்ரோத்து, சில டைம் வந்து மைல்டு க்ரோத்து, சில டைம் வந்து சிவியர் க்ரோத்து, இந்த மாதிரி தான் வந்து ஸ்வாபில் வந்து ரிப்போர்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக நாங்கள் அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தான் வந்து டாக்டர் வந்து ட்ரை பண்ண ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஷார்ட் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எப்போவுமே அதிகமான டோஸை நீங்கள் யூஸ் பண்ணுறத விட கம்மி டோஸஸில் நீங்கள் கொஞ்சம் லாங் கோர்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்னுடைய கன்சல்டேஷனோ என்னுடைய அட்வைஸோ இல்லை, நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக ஆனால் எதுனாலும் டாக்டரை போய் மீட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணணும். இது போக நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா,
டெய்லியுமே நார்மலாகவே ஃபீமேல்ஸ் வந்து எவ்ரி டைம் நம்ம வந்து பாத்ரூம் போயிட்டு வரும்போது நம்ம ஓரளவுக்கு லியூகாம் வாட்டர்ன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ரொம்ப ஹாட் வாட்டராக இல்லாமல் ஓரளவுக்கு மிதமான சூடில் இருக்கிற தண்ணியில் நம்ம கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்த நல்லா பேட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு தான் வரணும். ஓவர் கூலாகவும் வச்சுருக்கக்கூடாது, ஓவர் ஹீட்டாகவும் வச்சுருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் கிளைமேட்லேயும் இந்த ஆர்கானிசம் வந்து ரொம்ப அதிகமாக வளரும். அதனால் வந்து எப்போவுமே வந்து மீடியம் கிளைமேட்டில் வச்சுக்கோங்க. டைட்டாக ஜீன்ஸ் போடுறது, பேண்டீஸ் வந்து இந்த லின்னனு டிசைன் டிசைனாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. காட்டனில் இந்த ஓரத்தில் வர லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கணும், அதில் டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறது இல்லை லெதர் வச்சுருக்கிறது பிளாஸ்டிக் வச்சுருக்கிறது டோன்ட் யூஸ் தட் அன்னால் ஓகே. மேக்ஸிமம் காட்டன் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லியும் புது ஜட்டி கண்டிப்பாக மாற்றணும். அதே மாதிரி ப்ளீஸ் சோப் பவுட்ரு அதிகமாக யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. பேண்டீஸ் பொறுத்த அளவில் நம்ம அதிகமாக சோப் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப கிருமியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம வாஷ் பண்ணோன்னா அதில் இருக்கிற அந்த டிட்டர்ஜென்ட் ஸ்மெல்லுக்கே நம்ம என்ன பண்ணோம், அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி அதே வேர் பண்ணுறதுனால நம்மளுடைய ஒரிஜினல் மைக்ரோ ஆர்கனிசம் நார்மலாகவே நான் இருக்குன்னு சொன்னேன், அதனுடைய கெப்பாசிட்டியை வந்து இது கம்மி பண்ணிடும். அப்போ மேற்கொண்டு சிவியராக தான் இன்ஃபெக்ஷன் ஆகுமே தவிர அது குறையாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேண்டீஸை நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு பக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டு நீங்கள் அது ஒரு 10 மினிட்ஸ் போதும், 10 to 15 மினிட்ஸ் சோப் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு ப்ரஷ் வச்சு நீங்கள் நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணி டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் காய போட்டுருங்க. இதுதான் வந்து பெஸ்ட்டு டிஸ்இன்ஃபெக்டன்ட்டு நம்ம பேண்டீஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி வந்து கண்ட்ரோல்டு அண்டு ப்ரிவென்டட் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட்டு ஹேபிட்டு. ஃபுட்டு ஹேபிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு க்ரீன் லீஃபி, அதாவது கீரை பருப்பு ப்ரோட்டீன் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ரிலேட்டடாக, நம்ம ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் த இன்ஃபெக்ஷன் அது ரிலேட்டடான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிடணும். நம்ம வந்து இந்த மீட்டு ஃபிஷ் எல்லாம் சாப்பிடலாம், ஆனால் அதனுடைய குவான்டிட்டியை விட இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு இது ரிலேட்டடான குவான்டிட்டி நீங்கள் அதிகமாக சாப்பிடும் போது இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டமாக இட் வில் பூஸ்டப். அதனால தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி லேடிஸாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக டெய்லி கர்ட் சாப்பிட்றது ரொம்ப 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 நல்ல ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியரு. ஏன்னா வந்து இந்த யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அது நீங்கள் சாப்பிடும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே வரும்போது இந்த கேண்டிடியாசிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் ரெக்கவர் ஆகலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெயினாக இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பூண்டு, அதே மாதிரி பூண்டு வந்து சான்ஸே இல்லாத ஒரு ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட்டுங்க. நீங்கள் வந்து எந்த டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷனும் எந்த டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் பூண்டு இந்த இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஃபைட்டர். ஓகேவா, அதனால் நீங்கள் எந்த கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஈவன் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் கூட இந்த பூண்டு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வந்து கண்டிப்பாக சரியாயிரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேண்டிடியாசிஸ் இருக்கிற சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 பல்லு பூண்டு ஒன்று சுட தண்ணியில் போட்டு கிளாஸ் மூடி வச்சுட்டு காலையில் எழுந்து எம்டி ஸ்டமக்கில் குடிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு 2 ஹவர்ஸ் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து டைரெக்டாக அடுப்பில் வச்சு சுட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா இது வந்து லாக்டேஷன் மதர்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மில்க் செக்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு. அது இல்லாமல் இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லாமல் சூப்பர் டூப்பர் எஃபெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஸ்டில் உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இல்லாமல் வேறு கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸும் இருக்குது, ஆனால் இது வந்து காமனாக இருக்கிற இன்ஃபெக்ஷன், அதனால் நான் உங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் இதே போல் ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸோ இல்லை ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்ஸோ எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன் ஃப்ரம் டைம்ஸ் அப். தேங்க்யூ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 200 mg 7 capsules ஃபார் 7 days அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து இது புதுசாக வந்திருக்கிற டேப்லெட்னு நினைக்கிறேன், பட் இது வந்து
சூப்பர் எஃபெக்டாக இருக்குது. இது வந்து இன்டர்நேஷ்னல் யூனிட்டில் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 mg அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும், தெரியுதான்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா வந்து எது, நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறதில்ல, உங்கள் டாக்டர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் எடுங்க. ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேருக்கு வந்து நல்ல எஃபெக்டாக இருந்திருக்கு. அதனால் நான் உங்கள் கூட இது வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இது வந்து பேர் பார்த்தீங்கன்னா வந்து சினாட்டென், ஓகே. இது வந்து கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ தலைக்கையோ தெரியுதுன்னு நினைக்கிறேன், எஸ்ஐ நான் ஸ்பெல் பண்ணுறேன், SINATEN சினாட்டென் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நிஸ்டாட்டின் வெஜைனல் டேப்லெட்ஸ். இது வந்து சப்போசிட்ரி தான், ஆனால் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்லி டேப்லெட்ஸு. நம்ம ஓரலாக எப்படி டேப்லெட் சாப்பிட்றோமோ அதே மாதிரி இது அடி வழியாக வந்து நம்ம மாத்திரை வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு பேக்கில் வந்து 4-8 டேப்லெட்டு, அதே மாதிரி 2 பேக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளார இந்த 8 பேக் இருக்கும். இந்த 2 பேக் இருக்கும், ஒரு பேக்கில் 8 டேப்லெட்டு, இன்னொரு பேக்கில் 8 டேப்லெட். ஸோ 16 டேப்லெட்ஸ். இது 16 டேஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நைட்டில் ஒரு டேப்லெட்டு மறக்காமல், ஈவன் தோ உங்களுக்கு பீரியட்ஸே இருந்தாலும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பீரியட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வந்து இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். இது நிஜமாவே நிறைய பேஷண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு இது ப்ரமோஷன் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. இது வந்து மேபி சில பேர் இந்த இன்ஃபெக்ஷன் இருந்து நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன். இது வந்து இந்தியாவில் அவைலபிளாக இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் இது வந்து சவுதி அரேபியாவில் அவைலபிள் இருக்குது. இதுதான் அந்த டேப்லெட், ஓகே. அது கூடவே வந்து இந்த அப்ளிகேட்டரும் கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் சிரஞ்சில் இருக்கிற பிளஞ்சர் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் பேக் சைடில் வித்ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஹோலில் வந்து டேப்லெட்டை வச்சுட்டு இதை நீங்கள் வந்து படுத்துட்டு அடி வழியாக இதை வச்சுட்டு நீங்கள் இந்த பேக் சைடில் புஷ் பண்ணிங்கன்னா இந்த பிளஞ்சரை டேப்லெட் வந்து கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆயிரும். இது வந்து 16 டேஸ்க்கு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஐ ஆம் ஷுர் தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, ஓகே. அவைலபிளாக இருந்துச்சுன்னா, ஓகே. இது இல்லாமல் இன்னும் சில விஷயம்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோ ரொம்ப லெங்க் ஆகிட்டே இருக்குது, நான் கடகடன்னு சொல்லி முடிச்சிடறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டெய்லி நான் வாஷ் பண்ணும் போது சொன்னேன், வெறும் பிளெயின் வாட்டரே மோர் தென் இனஃப், டோன்ட் யூஸ் எனி சோப்ஸு, எனி டெட்டால்ஸு, ஸ்ப்ரேஸ், டோன்ட் யூஸ் எனி திங், ஓகே. எஸ்பெஷலாக வந்து இந்த பேண்டீஸில் வந்து ஸ்ப்ரே அடிச்சுட்டு நல்லா ஸ்மெல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பேண்டீஸில் ஸ்ப்ரே அடிச்சுட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது இட் வில் கில் யுவர் நார்மல் மைக்ரோ ஆர்கானிசம், ப்ளீஸ் டோன்ட் டூ தட், ஓகே. அண்ட் தென் அதான் சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. சோப்பு டேரெக்டாக கையில் நல்லா வச்சு நம்ம க்ளீனாக வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஓவராக நீங்கள் க்ளீன் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அகெயின் இட் வில் கில் த யுவர் ஓன் மைக்ரோ ஆர்கானிசம், தென் இட் வில் கெட் யூ இன்ஃபெக்ஷன் அகெயின், ஓகே. இது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க, இவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலராகவே வந்து அட்லீஸ்ட் 2 times once நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வரும்போது ஓரளவுக்கு மிதமான சூடு தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப வெல் அண்ட் குட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பேட் பண்ணிடணும், ட்ரை பண்ணிவிட்டு. எப்போவுமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ட்ரெஸ்ஸாக போடுங்க. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸு, இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டைம்ஸ் அப்புக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது எது ரிலேட்டடாக இஷ்யூஸ் பற்றி பேசணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இன்கேஸ் ஐ நோ ஆர் ஐ ஹவ் கம் அக்ராஸ் வித் எனி பேஷண்ட்ஸ், ஐ கேன் டிஸ்கஸ் வித் யூ, ஓகே. தேங்க்யூ. கடைசியாக ஒன்றே ஒன்று நான் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்டருந்து பாய் பாய் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து சில பேர்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வினிகர் யூஸ் இமீடியட் க்யூர் ஃப்ரம் த கேண்டிடியாசிஸ் இன்ஃபெக்ஷன், இமீடியட் ரிலீஃப் ஃப்ரம் த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன், நோ, டோன்ட் யூஸ் எனி திங் எக்ஸப்ட் தி ஹாட் வாட்டர் ஆர் லியூக்வார்ம் வாட்டர். அதாவது மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை தவிர, உப்பு போட்டு நீங்கள் கழுவுறதை தவிர வேறு எதையுமே தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. மேபி யூஸ் பண்ணலாம், ஆனால் கோகோனட் ஆயில் இருக்கு இல்லையா, இந்த தேங்காய் எண்ணெய், அதை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இட் வில் டிஸ்டர்ப் த ஒரிஜினல் ஆர்கானிசம். உங்கள் உடம்புல இருக்கிற நார்மல் ஆர்கானிசம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வினிகரு என்னென்னவோ ரெமிடிஸ்லாம் போடுறாங்க யூடியூப்பில், அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டோட்டலாக காலியாயிரும். மொத்தமாக உங்களுடைய ஒரிஜினல் நார்மல் ஆர்கானிசம் எல்லாமே செத்து போயிடுச்சுன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு ட்ரீட் த இன்ஃபெக்ஷன், ஓகே. அதனால தான் இதையும் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.